Now we see question number 7, 8 and 9. We are seeing exercise 11.5. General maths பார்த்துக்கிறோம். Integration. Integration ல you see the 7th one. இங்க நம்ம என்ன பண்ணுவோம்? dx போட்டு இந்த டேர்ம் ஒவ்வொன்றதையும் எடுத்துக்கோம். இந்த சைன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து ஒவ்வொரு டேர்முக்கும் பிரித்து தனித்தனியாக பண்ணுவோம். ஸோ பை சைன் ஸ்கொயர் இந்த இடத்துல டிஎஸ். இந்த சைன் ஸ்கொயர் மேலே பண்ணும் போது என்ன ஆகும்? இப்போ சீக்வன்ஸ் ஸ்கொயர் இல்லையா, இந்த த்ரீ ஒன்னை வெளியில் எடுத்துடலாம். கட்டி இப்படியே எடுத்துடும். த்ரீ கொசீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் தென் ப்ளஸ் இதை நம்ம காஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ரெண்டாக பிரிச்சு எழுதுறேன். இங்கே ஒரு சைன் எக்ஸ் தென் இந்த பக்கம் ஒரு சைன் எக்ஸ் இப்படி பிரிச்சு எழுதிட்டு இங்கே வழக்கம் போல் டிஎக்ஸ் போட்டுக்கிறோம். ஸோ இதில் என்ன வரும்? இன்டர்வல் ஆஃப் கொசீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் நிறைய டைம் சொல்லியிருக்கோம். ஸோ இன்டர்வல் ஆஃப் கொசீக்வன்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் காட் எக்ஸ் அப்படிங்கிற எழுதிக்கலாம். மைனஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் இங்கே ஃபோர் இன்ட்டு இது நம்ம ஒரு ஸ்டெப் எழுத மறந்துட்டேன். இந்த காஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் நம்ம என்ன எழுதிக்கலாம்? காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ் என்ன வரும்? காட் எக்ஸ் ஒன் பை சைன் எக்ஸ் வந்து கொசீக்கன் எக்ஸ் வி எக்ஸ் நெக்ஸ்ட்ல இது நம்ம இந்த ஒரு ஸ்டெப் எழுதிட்டு டோட்டலாகவே நம்ம பண்ணிக்கலாம். த்ரீ கொசீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் நவ யூ ரைட் மைனஸ் த்ரீ காட் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இருக்கா அப்படின்னா இன்டெக்ரல் ஆஃப் கொசீக்கன் எக்ஸ் காட் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் கொசீக்கன் எக்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன போடுறோம்? மைனஸ் கொசீக்கன் எக்ஸ் தென் ப்ளஸ் சி. ஸோ இதை இதுலேயே ஆன்சர். இப்போ அடுத்தது வந்து இந்த சம் போடுறோம். இது நம்ம அழிச்சிடலாம். ஸோ திஸ் ஸோ நவ் சீ த 8th ஒன். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் சைன் ஸ்கொயர் எக்ஸ் எப்படி எழுதுனா ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை ஒன் ப்ளஸ் காஸ் எக்ஸ் மற்றும் மறக்காமல் என்ன போட்டுக்கணும்? டிஎக்ஸ் வந்து போட்டுக்கணும். ஸோ ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஒன் ப்ளஸ் காஸ் எக்ஸ் தென் ஒன் மைனஸ் காஸ் எக்ஸ் பை இந்த இடத்துல ஒன் ப்ளஸ் காஸ் எக்ஸ் மறக்காம டிஎக்ஸ் போட்டுக்கணும். இது இதுவும் கேன்சல் பண்ணுது. ஸோ ஒன் மைனஸ் காஸ் எக்ஸ் டி எக்ஸ் இன்டகிரேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் என்ன? எக்ஸ் தென் மைனஸ் காஸுக்கு வந்து ஃபைவ். டிஃப்ரென்சியேஷனில் தான் காஸுக்கு மைனஸ் வரும், பட் இன்டகிரேஷனில் அப்படி வராது. இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் ஒன்லி நாட் மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ மைனஸ் இது ஏற்கனவே இந்த மைனஸ் தென் ப்ளஸ் சி இந்த ஆன்சர் வந்து எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். நவ கமிங் டு த 9th க்வெஸ்சன். இது அழிச்சல நம்ம ஸோ 9th க்வெஸ்சன் என்ன இருக்கு? சைன் ஃபோர் எக்ஸ் பை சைன் எக்ஸ் இல்லையா. ஸோ சைன் ஃபோர் எக்ஸ் பை சைன் எக்ஸ் டி எக்ஸ் இப்போ இதில் இன்டர்வல் போட்டது சைன் ஃபோர் எக்ஸை சைன் டூ ஆஃப் டூ எக்ஸ்னு எழுதிக்கலாம். ஒய் வி ஆர் ரைட்டிங் ஆஃப் சைன் டூ ஏ யூ நோ சைன் டூ ஏ ஈக்குவல் டு டூ சைன் ஏ காஸ் ஏ அதே மாதிரி அந்த ஃபார்ம் இருக்கு. அப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்? டூ சைன் ஏ அப்படிங்கிறதுல டூ எக்ஸ் இருக்கு. ஸோ காஸ் டூ எக்ஸ் நாட் சிம்பிளி எக்ஸ் இதை மட்டும் போட்டால் தப்பு. ஏன்னா இந்த இடத்துல உள்ள என்ன இருக்கு? டூ எக்ஸ் இருக்கு. ஸோ யூ ஆர் ரைட்டிங் டூ தென் பை சைன் எக்ஸ் இங்கே வந்து டிஎக்ஸ் பை சைன் எக்ஸ் சைன் டூ எக்ஸ் கொஸ்டின் சைன் சைன் எக்ஸ் வந்து திரும்ப இதை மறுபடியும் நம்ம எப்படி எழுதலாம்? இதில் டூ வேணா வெளியில் எடுத்துரு திரும்ப சைன் டூ எக்ஸுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ டூ சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் அது இல்லாமல் இங்கே இங்கே என்ன இருக்குது? காஸ் டூ எக்ஸ் டி எக்ஸ் இந்த சைன் எக்ஸ் வந்து இந்த இடத்துல எழுதிட்டோம்னா சைன் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல ஃபோர் இங்கே என்ன இருக்குது? காஸ் எக்ஸ்
cos 2x dx. இதுல இந்த 2 வேணா உள்ளே வச்சுக்கலாம். பிகாஸ் இதை பார்த்தீங்கன்னா 2 cos a cos b இருக்கும். அப்படிதான் நமக்கு ஃபார்முலா தெரியும். அப்போ நம்ம சம்னா அவ்வளவுதான் எழுதிக்கலாம். அப்ப எப்படி எழுதணும்னா என்ன வரும், காஸ் சம் சம் அப்படிங்கிறப்போ எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் தென் பிளஸ் காஸ் டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ்னா எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் தென் டிஎஃப் புரிய நினைக்கிறேன். இந்த இது வந்து ஃபார்முலா டூ காஸ் ஏ காஸ் அதே மாதிரி டூ சைன் ஏ சைன் பி ஈக்குவல் டு சைன் சம் பிளஸ் சைன் டிஃபரன்ஸ். இது வந்து காஸ் சம் பிளஸ் காஸ் டிஃபரன்ஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டூ இடத்துல இங்கே வரும் த்ரீ எக்ஸ் அதில் வந்து மைனஸ் எக்ஸ் வரும். பட் காசுக்குள்ள மைனஸ் வந்தால் அது வந்து ப்ளஸ் தான். ஏன்னா காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் காஸ் தீட்டா த்ரீ எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் டி எக்ஸ். இது வரைக்கும் நம்ம போட்டது காஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் டி எக்ஸ். இப்போ இதை வந்து இன்டெகிரேட் பண்ணுறோம் இல்லையா. இன்டெகிரல் காசுக்கு என்ன வரும், சைனா சைன் த்ரீ எக்ஸ் பை த்ரீ. பிகாஸ் இது மாதிரி என்ன ஃபங்க்ஷன் எக்ஸை தவிர வேற எது வந்தாலும் அதை திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணணும். தென் பிளஸ் காசுக்கு என்ன வரும், சைன் எக்ஸ் தென் பிளஸ் சி. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் ஆன் டூ சைன் த்ரீ எக்ஸ் பை த்ரீ சைன் எக்ஸ் பிளஸ் சி. ஸோ அடுத்த சம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.